ஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. திண்ணாடுடைய சிவனே போற்றி, ஜண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி. சுமிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே, புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஷிவோ நாம ரூபாப்தாம் யா தேவி சர்வமங்கலா, தஜோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம், ஸ்கந்தம் புஜத்வஜமநாமஜமேகபக்த்ரம், காத்யாஜனீ ஸ்துதமஹம் கடிபத்தவாமம், கௌபீன தண்டதர தட்சிணஹஸ்தமீடே. முருகப்பெருமானுடைய திவ்யமான திருவடிகளிலே பற்பல பத்ரபுஷ்பங்களை சாற்றி நமஸ்கரிப்போம். ஹேமகூடத்தில் முருகப்பெருமானை எல்லாரும் கொண்டாடி மகிழறா. மூணாவது நாள் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. எல்லாருமே முருகப்பெருமானுடைய சரணத்திலேயே கிடக்க. மூணாவது நாள் யுத்தம், காலையில் பொழுது விடுகிறது. மூணாவது நாள் யுத்தத்துக்கு யார் போகிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வீரமகேந்திரபுரத்தில் ஒரு பெரிய சங்கத்தை ஏற்படுத்தி பானுகோபன் தலைமையில் திருப்பி கிளம்புறா. பானுகோபன் தலைமையில் மூணாவது நாள் யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னால், சூரியோதயத்துக்கு முன்னாடி பானுகோபனாகப்பட்டவன் தன்னோட பாட்டியை நினைக்கிறான். மாயை எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணே அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு, மாயை வந்து எத்தவனாலும் பண்ணும் இல்லையா, அதனால் எப்படி முருகப்பெருமானுக்கு ஜெகன்மாதாவான சக்தி ஒரு ஆயுதத்தை கொடுத்தாலோ அது மாதிரி மாயை சம்மோகனாஸ்திரங்கிற ஒரு அஸ்திரத்தை பானுகோபன் கையில் கொடுக்குறான். மோகனாஸ்திரத்தை ஏற்கனவே அவன் பிரயோகப்படுத்தினான். இது சம்மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரமானது. இதுக்கு என்ன அப்படின்னா, மோகனாஸ்திரம் வந்து மயங்க செய்யும். இது சம்மோகனாஸ்திரம் மயங்க செய்யறதோட இருக்கிறவாளெல்லாம் எங்கே கொண்டு போய் மறைச்சி வைக்கணுமோ அதை பண்ணுமா. அப்படி ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அதை வாங்கிட்டு யுத்தகலத்துக்கு வரார். யுத்தகலத்தில் எப்பயும் போல் வீரபாகு நவ வீரர்களோட எல்லாரோடையும் கிளம்பி யுத்தகலத்துக்கு வரார். தெரிக்கிறது யுத்தகலம் எப்படித்தானா அப்படின்னு இல்லை, ஒரே அக்னி பிடம்பாக இருக்குது. இவன் என்ன அன்னியை விட இன்னைக்கு பலவானாக யுத்தம் பண்ணிட்டுருக்கானேன்னு புரியல ஒருத்தருக்கும். பானுகோபனுடைய யுத்தத்தை பார்த்தா ஆச்சரியகரமாக இருக்கு. அவனை எதிர்த்து நிற்க முடிகிறதே தவிர பிரதி அஸ்திரங்களே போட முடியல. அவன் போடக்கூடியதெல்லாம் பார்த்துடும். அப்படியே ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சப்தமாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு உடனே என்ன பண்ணான்னா, தான் வாங்கிட்டு இருக்கு இன்னும் ஒன்றே ஒன்று தான் கையில் அவன்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் பிரயோகப்படுத்திட்டான், பலம் கொண்டு தட்டிட்டான். இது எல்லாத்தையும் ஹேமகூடத்தில் ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு சுவாமி பார்த்துட்டு இருக்கார். சுவாமி எல்லாம் தெரிகிறது. நாரத பகவான் பக்கத்தில் இருந்து சொல்கிறார். அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் பானுகோபன் சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். நவ வீரர்கள் வீரபாகு உட்பட எல்லாரையும் அது கட்டித்து கொண்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுச்சு. யுத்த பூமியில் ஒத்தரும் கிடையாது, ஜெயிச்சுட்டோம்னு ஒரு சந்தோஷத்தோடு பானுகோபன் திரும்பி வரான். எங்கே திரும்பி வரான், நேராக திரும்பி வீரமகேந்திரபுரிக்கு வரான். உள்ளே வரத்தையே ஏக ஆரவாரம், பேரிகையெல்லாம் ஒழிக்கிறது, சங்குநாதம் ஒழிக்கிறது. சூரபத்மன் கவலையாக உட்கார்ந்துட்டு இருந்தவன் ஜாஜுல்யமாக எழுந்துக்கிறான். என்னாச்சுதான்ண்ணா, ஜெயிச்சாச்சுன்னா, என்னத்தை ஜெயிச்சேன்னா, வீரபாகு அடிச்சு நொறுக்கியாச்சுன்னா, இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுலேயே பயந்து போயிருப்பா அப்படின்னா, நாரத பகவான் நமஸ்காரம் என்கிட்ட சொல்கிறான், தாமசிக்கப்படாது, இவெல்லாம் எங்கே இருக்கானே தெரியல, யுத்த பூமியில் காணும், அவனோ நான் ஜெயிச்சுட்டேன்னு கிளம்பி போயிட்டான், நீங்கள் இப்படி இருக்கலாமா, நீங்கள் ஒரு அனுகிரகம் பண்ணப்படாதா நீங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ண க்ஷண காலத்தில்
முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருனா ஒரு நொடி பொழுது கண்ணை முடிக்கிறார். இவெல்லாம் எங்கே இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டார். தன்கிட்ட இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை அனுப்புகிறார். தான் வஜ்ராயுதம் சுவாமி கையில் வஜ்ராயுதத்துக்கு பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், பகைவர்களை அழிப்பதற்கு மட்டுமே அல்ல சாதுக்களை சம்ரட்சிப்பதற்காகவும் பகவான் கையில் அது இருக்குது. மீது எல்லாம் ஆயுதமாக இருக்கலாம், இது அருளாயுதமாக இருக்குது. இது நேராக எங்கே வாழலாம் இருக்கான்னு தேடிட்டு போகிறது. அவன்தான் கட்டி ஒரு அஸ்திரத்தினால சமுத்திரத்துக்கு கீழே கொண்டு போய் போட்டுட்டானே. இந்த சமுத்திரத்தை கடந்து அவள் எல்லாத்தையும் ஒரு 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 விமானத்தில் ஏற்றிட்டு வந்தால் எப்படி இருக்கோ, புஷ்பக விமானத்தில் ஏற்றின்னு வந்து முருகப்பெருமான்கிட்ட கொண்டாந்து விட்டது. எப்போ இவா வந்து சேர்ந்தான்னு தகவல் தெரிஞ்சுதோ சூரபத்மனுக்கு அத்தாகாச கோபம், என்னமோ கொண்டு போய் கட்டி போட்டுட்டேன்னு வந்துட்டா வல்லம் திருப்பி வந்துட்டா. அவ்வளவு பெரிய ஒரு உக்ரமான ஒரு கோபம். ஒன்று அன்னைக்கு மூணாவது நாள் யுத்தம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால், அதோடு இல்லை. உடனே வா, என்ன பண்ணுறான், இனிமேல் நாளைக்கு மறுநாள் பொழுது விடியறதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு மேகங்கள் எல்லாம் கூப்பிட்றான். பற்பல மேகங்கள் இருக்குது, வருண மேகம், வாஜு மேகம்னு நிறையா மந்திரங்களாக இருக்கும். அவளெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் போய் அங்கே நாளைக்கு காலையில் அங்கேருந்து கிளம்பி வரப்படாது, பயந்துன்னு இருக்காங்கிற மாதிரி இருக்குன்னு அந்த அளவுக்கு நீங்கள் போய் அங்கே உங்களுடைய வேலையை பண்ணணும்னு மிரட்டுறார் கூப்பிட்டு. வேறு வழி கிடையாது, இத்தனை நாளாக அடிமையாகவே இருந்தாச்சு, வேறு வழி இல்லை. ராத்திரி முழுக்க ஹேமக்கூட்டத்தில் மழை பெய்யுறது, ஹேமக்கூட முழுக்க அந்த நகரம் முழுக்க ஜலப்பிரவாகமாக இருக்கா, யாருக்கும் ஒன்றுமே புரியல. சுவாமியே கங்கையில் தோன்றினவர், கங்கா புத்திரன் இல்லையா சுவாமி, இதுக்கெல்லாம் ஏதாவது யோசிப்பாரா? காலையில் பொழுது விடிஞ்சது, அக்னி பகவானை கூப்பிட்டார், ஒரு பார்வை பார்த்தார். அக்னி பகவான் ஏழு நாக்குகள் மூலமாக அத்தனை ஜலத்தையும் உறிஞ்சிட்டார். இரண்யா, கனகா, ரக்தா, சொர்ணா, சுப்ரபா, திரக்தா, பகுரூபான்னு இருக்கக்கூடிய ஏழு நாக்குகளின் மூலமாக, இரண்டு மனைவியின் மூலமாக அக்னி பகவான் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டார். ஒரு க்ஷண காலம்தான் மூழ்கிடுத்துன்னு சூரபத்மன்ட்ட தகவல், திருப்பி வந்தா நகரம் என்னமோ மூழ்கினது என்னமோ சத்தியம்தான், ஆனால் காஞ்சி போனதும் சத்தியம்தான் சொன்னாலாம் புரியல. நாலாவது நாள் யுத்தம், நாலாவது நாள் யுத்தத்தில் யார் கிளம்புறா அப்படின்னு கேட்டால், சூரபத்மனுடைய இன்னொரு புத்திரன் ஹிரண்யன்னு பேர். அவனுக்கு மூணு முகம் உண்டு, ரொம்ப ஆச்சரியமானவனவன். அவனுடைய யுத்தம் இவாள மாதிரிலாம் இருக்காதான், வேறு வேறு மாதிரியெல்லாம் இருக்குமா, விசித்திரமாக இருக்குமா. அவனை கிளப்பி விடுற, அவன் கிளம்புறதே சொல்கிறான், அப்பா இப்போ கூட ஒன்றும் கிடையாது, அவன் கொஞ்சம் யோக்கியமானவன் போல இருக்கு, இப்போ கூட கிடையாது, நம்ம எல்லோரும் போய் பகவானுடைய காலில் விழுந்துட்டோம்னா விட்டுடுவார், அதனால் நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம்னு தோன்றுறது, போகலாம்ப்பா அப்படின்னாலாம். நான் சொல்கிறத நீ கேட்குறேன், என் புத்திரன் தானானாரா, செஞ்சோற்று கடனுக்காக கிளம்பி வரான் அங்கேருந்து, இந்த இடத்துலையே வாழ்ந்தோம் பிறந்தோங்கிறதுக்காக வந்து யுத்த பூமிக்கு வரா, யுத்த பூமியில் வரா, யுத்தம் ரொம்ப பண்ணுறான். அவனுடைய அஸ்திரங்கள்லாம் நல்லா இருக்கு, நல்ல சன்ன தர்மப்படி போடுறான், ரொம்ப அதில் ஆச்சரியம் இருக்கிறதுலையே. ரொம்ப இவனை பொறுக்க முடியல, என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறார். எவ்வளவோ அஸ்திரங்களை கடைசியாக பிரம்மாஸ்திரம் போட்ட உடனே நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இவெல்லாம் ஓடி போனனா திருப்பி தன்னுடைய சொந்த இடத்துக்கு ஓடி போவான். இவன் பார்த்தான் கிளம்பி ஓடி போய் ஒரு மீன் வடிவம் எடுத்துன்னு சமுத்திரக்கரையில் போய் ரகசியமாக இருந்துட்டானா. ஏன் இவன் ஒதுங்கினான், பயந்தான்னு நினச்சின்றப்படாது. அவனே சொல்கிறான், நான் ஏன் தெரியுமா இப்போ இங்கே வந்தேன், எங்கள் அப்போ எங்கள் குலத்தில் பிறந்ததுக்காக நான் சண்டை போட்டுவிட்டேன், எப்படியும் இவாள்லாம் அழிய போகிறா, இவாள்லாம் அழிஞ்ச பிற்பாடு இவாளுக்கு பித்ருயஜம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, இவாளுக்கள் இவாளெல்லாம் உத்தாரணம் பண்ணணும், லோகத்தில் வந்து அப்படியே இந்த பித்ருயஜம் பண்ணாமல் நின்று போயின்னு இருந்தால் எதுவுமே லோகத்தில் யாருக்குமே கிடைக்காம போயிடும். அதனால் யசஸ்ஸெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா பித்ருயஜங்கிறது பாருங்க, ஒரு ஒரு அசுரன் அசுரநாத்தில் பிறந்த குழந்தை, அவனுக்கு தெரிகிறது பித்ருயஜத்தினுடைய அவசியம் எந்த இடத்துல பறக்க பேசப்படுறதுன்னு பாருங்க. அது அதுதான் அதில் ஒரே ஆச்சரியம். ஒரு மீன் வடிவம் எடுத்துட்டா அவன் போய் ஒரு வழியாக ஒரு 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 இடத்துல போய் தன்னை மறைச்சி வச்சுன்ட்டான். அதுக்கு அடுத்தபடியாக அதில் ஒரு பெரிய ஆச்சரியம், அவன் போனானே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அவன் போனா அப்படி ஒரு வழியாக அது மூணாவது நாள் அப்படியே ஓடிப்படுத்து. நாலாவது நாள் யுத்தம், நாலாவது நாள் யுத்தம் இருக்குது பாருங்கோ, அக்னிமுகன்னு தோறான். ரொம்ப ஆச்சரியம், இவன் வந்து அக்னிமுகன் வரத்தையே இவனுக்கு வந்து பகலாவருடைய உபாசனை ஜாஸ்தி, காளி தேவியினுடைய உபாசனை. எங்கே பார்த்தாலும் ஜுவாலஜாலியாக வருவான், எந்த இடத்துல தோன்றான், என்ன பண்ணுறாங்கிறதே தெரியாது, அப்படி ஒரு ஜுவாலை.
அதோடு இல்லை, இவனுக்காக ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய பகலா இவனுடைய தபசுக்காக வந்து நின்னாலாம். வீரபத்ரர் கொடுக்குற அஸ்திரத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் அவர் வீரபாகு. ஏன்னா அவர் வீரபத்ரா அஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை உபயோகப்படுத்த போகிறார். அதுக்கு தான் அதுக்குள்ளே அந்த ஞாபகத்துக்கு வருது எனக்கு. வீரபாகு கொடுக்கக்கூடிய அஸ்திரங்கள் ஆச்சரியகரமாக இருக்கு. என்னடா அது, சின்னது இது, என்னது இதுன்னு கடைசியாக ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்துகிறான். அதுதான் வீரபத்ராஸ்திரம் அப்படின்னு வீரபத்ரரை உபாசனை பண்ணக்கூடிய அஸ்திரமாக ரொம்ப ஆச்சரியம். அதை பிரயோகப்படுத்தினார். உடனே காலி எந்திரதானமானா அவன் மேலே பட்டுத்து அவன் அக்னியை உபாசனை பண்ணுவான், அப்படியே ஒழிஞ்சு விட்டான். நாலாவது நாள் யுத்தமும் ஒரு வழியாக இதோட இங்கே வந்தான், இதை பண்ணா அதை பண்ணால் அப்படியே இது ஒரு வழியாக போயிடுத்து. அஞ்சாவது நாள் இதுதான் ரொம்ப அவசியமானது. இந்த அஞ்சாவது நாள் யுத்தத்தை வியாச பகவான் சொல்கிறத என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் அஞ்சாவது நாள் யுத்தத்தை தான் அகஸ்தியர் வந்து ராமபிரானுக்கு சொன்னாராம். இதை கேட்டதுனால தான் ராவணனை வதம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வியாச பகவானே சொல்கிறார். அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னா, இந்த யுத்தத்தை, இந்த அஞ்சாவது நாள் யுத்தத்தை சிரவண பக்தி பண்ணால் சத்ருக்கள் அழிஞ்சு விடுவலாம். கேட்டாலே சத்ருக்கள் அழிஞ்சு விடுவலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப மிக கொடுமையான ஒரு அஞ்சாவது நாள் காலையில் பொழுது விடுகிறது. இந்த பொழுது விடுகிறதையே மூணாவது முறையாக வரான் பானுகோபன். பானுகோபன் காலையில் வரான், வந்த உடனே யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே ரெண்டு தடவை அவனை ஃபேஸ் பண்ணியாச்சு, இந்த மூணாவது தடவை. இது மூணாவது தடவை அவனோட பண்ணுற யுத்தத்தை பார்த்தா, இன்றைக்கி பார்த்தா வீரபாகுதேவர் பண்ணக்கூடிய யுத்தம் அற்புதமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அவன் கிட்டக்க போய் அவனுடைய தலையை பிடிச்சி முருகானார் அவனுடைய தலை தனியாக உடம்ப தனியாக எடுத்து போட்டுட்டார். எல்லாரும் சந்தோஷப்படுறான். நாரத பகவான் முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறார். முருகப்பெருமான் சொல்கிறாராம், அங்கேருந்து ஒரு அனுகிரகம் பண்ணி வீரபாகுக்கு என்ன வேணும் எந்த வரம் கேட்டாலும் தரத்துக்கு தயாராக இருக்கார். என்ன வேணும் அப்படிங்கிறாராம். வீரபாகு சரணத்தில் விழுந்துட்டு வீரபாகு வரம் கேட்குறானா, என்ன வரம் தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்தில் சூரபத்மன் மாதிரி எதை வேணாலும் கேட்கலாம்னு அவர் என்ன தெரியுமா கேட்டாராம், முருகா உன் சரணத்தை மனசால் நினைக்கிறவாளுக்கு, உன் பாதத்தை சதாசர்வ காலமும் நினச்சின்னு எதிரிகளால் வரக்கூடிய தீங்குகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும். இது எப்பயுமே பண்ணிட்டு இருக்கேனாரா சுவாமி, நீ சொல்லி தான் பண்ணணுமான்னு இல்லை, உனக்காக ஏதாவது கேள. அப்போ கேட்டாராம் வீரபாகு, இந்த திருவடியை மறக்காத நிலை எனக்கு எப்பயுமே கொடுக்கணும். சிரிச்சுட்டே சொன்னாராம், அதுவும் தான் நீ எப்பயுமே பண்ணிட்டு இருக்கிய. இன்னொன்று கேள, ஒரு வீரர் ரெண்டு வரத்துக்கு மேலே கேட்கப்படாது, மூணாவது வரம்ங்கிறது தனக்காக ஆயிடும். இல்லை நீ இந்த தடவை கேள. பேசாமன்னாராம், முருகப்பெருமானே சொன்னாராம், நான் இருக்கக்கூடிய இடத்துல பிரசன்னதையாக என்ன வணங்கணும்ங்கிறது கிடையாது, ஒன்றை வணங்கினால் பூர்த்தியான வழிபாடான ஒன்றை வணங்கினால் என்னை வணங்குவதே ஆகும். எந்த அளவுக்கு அவருக்கு அந்த சரணத்தில் பக்தி இருக்குது, நமக்காக பக்தியை அந்த இடத்துல கேட்டு கொடுத்துருக்க. இப்படி இந்த அஞ்சாவது நாள் யுத்தம் இதோடு முடிஞ்சுருத்தான்னா, இல்லை சூரபத்மனுடைய தம்பியை கிளப்பி விடுறான். அவன் கிளம்புறதையே சொன்னானா, நான் அப்பயே சொன்னேன் நீ கேட்கல, எல்லாத்தையும் இழந்தாச்சு, இந்த மாதிரி இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் கிளம்புறேன்னு அவன் அங்கே ரொம்ப சாத்வீகமாக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா அவன் சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு பாருங்கோ, ஒன்பது நகரத்தில் என்ன இருக்கோ அதை அவன் சாப்பிட்ருக்கான். 900,000 பேர் என்ன சாப்பாடு சாப்பிடுவாளோ அதை சாப்பிட்ருக்கான். எத்தனை உசத்தியான மது உண்டோ அத்தனையும் உள்ள பாடம் பண்ணியிருக்கான். யார் யாரெல்லாம் பார்க்குறானோ எடுத்து வாய்ப்புள்ள போட்டுருக்கான். என்ன காரணம்னா, இவனுடைய வரம், இவனுக்கு 1000 தலை, 2000 ஹஸ்தம், 2000 கைகள். கற்பனை பண்ணி பாருங்க, இவனுடைய புத்திரர்களே பலம்பேர் யுத்த காலத்தில் பிரவேசிச்சா முதல் அஸ்திரம் அடித்தான் பாருங்கோ, வீரபாகுலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரையும் கட்டினா
உதயகிரியில் கொண்டு போய் விட்டான். சூரியன் எங்கே உதிப்பாரோ அந்த இடத்துல கொண்டு போய் போட்டான். மீதி கீழே இருக்கா பாருங்கள், எல்லாரையும் பிடிச்சா வாய்க்குள்ளே போட்டுன்ட்டான். யார் யாரெல்லாம் இருக்காலும் எல்லாரையும் வாய்க்குள்ளே போட்டுன்ட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு இந்த முறுக்கு சாப்பிட்ற மாதிரி திஸ் அவனுடைய கண் கொண்டு பார்த்தோன்னா கண்ணில் அடக்க முடியல, அப்படி இருக்கான் அவன். முருகப்பெருமான் அப்போ தான் யுத்த களத்தில் பிரவேசிக்கிற அவனை பார்க்குற, அவனை பார்த்து பார்த்த மாத்திரத்தில் ஒரு அஸ்திரம் விடுறார். கல் ஒன்று, மாங்காய் ரெண்டு, ஒரு அஸ்திரம் விட்டார். ரெண்டாக போகிறது, ஒன்றாக வயத்தில் போய் குத்தி வயத்தை கிழிக்கிறது, வயத்துள்ளுக்குள்ளே போட்டுருக்கிறவெல்லாம் வெளியில் உயிரோடையே வர. அப்படியே இன்னொரு அஸ்திரம் இங்கேருந்து கிளம்பி போகிறது, புஷ்பபானம் மாதிரி உதயகிரியில் இருக்கிறவாளெல்லாம் திருப்பி அங்கேருந்து இங்கே கொண்டாந்து விடுறது. எப்படி இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். உன்னுடைய பயத்தை கிழிச்சு தேவை ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டானுன்னா, இப்போ பார்த்ததை ஒத்தனை பார்த்தோம். இவன் இந்த ஒத்தனுக்கு 1000 முகம் 2000 கை, இவனை மாதிரி 1000 பேர் 1000 முகம் 2000 கை. பார்க்குறவாள்லாம் இவன் மயங்கி போய் விழுறான். பார்த்த மாத்திரத்தான் மயங்கி போய் விழுறான். சுப்பிரமணியரை தவிர வேறு யாருமே இங்கே நிற்கலையா. சுவாமி பார்க்குறார், அடுத்தபடியாக அடுத்து பிரயோகம் பண்ணுறார். 1000 பேரையும் அடித்து கை தனியாக கால் தனியாக தலை தனியாக துண்டு பண்ணி கீழே போட்டுட்டு அப்படி நிற்கிறார். ஒரு தேவத்தை நிற்கிறான். திருப்பி அடுத்த அஸ்தரத்தை எடுத்தார், அத்தனை பேரையும் கீழே துண்டு பண்ணி கீழே போட்டாரோன்னா திருப்பி எல்லாருக்கும் அதே மாதிரி 1000 பேர் உருவாகி நிற்கிறான். இருக்கிறாதுன்னு ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி அஸ்திர பிரயோகம் பண்ணுறார். வேடிக்கையாக இருக்குது. இந்த இதில் எங்கேயாவது காமிப்பா பாருங்க. அது மாதிரி அடித்தா அவன் தலை தனி கை தனி கால் தனியாக கீழே விழுந்தவன்லாம் புதுசு புதுசாக உண்டாகி நிற்கிறான். ஒன்றுமே புரியல அவருக்கு. யோசனை பண்ணுறார். அப்போ யோசிக்கிறத அவர் நினைக்கிறாரா, எந்த அளவுக்கு இவாள்கிட்ட தபசக்தி இருந்தாக்க இந்த அளவுக்கு நின்று இருப்பான். மூக்கு மேலே விரலை வச்சு தன்னுடைய நெற்றி பொட்டிலே இருந்து ஒரு அக்னி கிளம்புறது. இவனுக்கு இந்த ஆயுதங்கள்னாலாம் ஆகாதுன்ட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அக்னியை பிரவேசம்ன்ற சாதாரணமாக கிடையாது. ஏதோ நம்ம கேட்குறமே, இது அகஸ்தியர் சொல்கிறதே ராமபிரான் கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாரோ. லைவ் டெலிகாஸ்ட் அவருக்கு பண்ணியிருக்கார். நேரடியாக என்ன நடந்ததோ அப்படியே பண்ணியிருக்கார். ராமபிரான் நமஸ்காரம் பண்ணிட்டு அகஸ்தியரை பார்த்து கேட்கறதே ஜெய் விஜயி பவானாராம். யுத்தத்துக்கு போகிறோன்னோ நீ இதை நினச்சிருந்தா கும்பகர்ணன் அழிவான்னு நடக்கும். ஒத்தொத்தர் அழியறதுக்கு ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு. இவனே கும்பகர்ணன் மாதிரி வந்தவன் தானே. முருகப்பெருமானுடைய மூக்கில் அப்படி விரலை வச்சு ஒரு அக்னி கிளம்புறது, அந்த அக்னி போகிறது, அவனை பஸ்மீகரணம் பண்ணுறது. அவனை மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய புத்திராலேருந்து ஆரம்பித்த அத்தனை பேரும் அஸ்தமனம் மாறா எல்லாம் எல்லாம் சம்பூர்ணம் மாறுது. 5வது நாளும் பூர்த்தி ஆறுது. இன்னும் தேவத்தர் 6வது நாள் யுத்தம். இன்னைக்கு தான் ஸ்கந்த சஷ்டி. என்ன நடந்தது, சூரபத்மன சுவாமி எப்படி இவனுக்கு அவனோட சுவாமி என்னென்னலாம் பண்ணினார், அந்த லீலா வினோதங்கள் அதெல்லாம் மேற்கொண்டு அனுபவிப்போம். இந்த யுத்தத்துக்கு இதை கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு வியாச பகவான் ஒரு அனுகிரகம் எல்லாத்துக்குமே. இதனால் என்ன உண்டு, ஆரம்பிக்கத்தையே சங்கல்பம்னு ஒன்று பண்ணிக்கிறோம் பதில். அது மாதிரி இதை கேட்கறதுனால என்ன பலன் உண்டு அப்படின்னு வியாச பகவான் சொல்கிறார். இதை கேட்குறதுனால என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் நம்ம கூடவே நிறைய பேர் இருப்பாள். நமக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு நிறையா பேர் இருப்பா பாருங்கோ. நல்லது அல்லாததெல்லாம் பண்ணிட்டு இருப்பா பாருங்கோ. அவெல்லாம் ஒழிஞ்சு போயிடுவாளாம். அவளை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம், யாருன்னே நமக்கு தெரியாது பாருங்கோ. அப்படி நம் கூடவே இருக்கும் சத்துருக்களை ஒழிப்பதற்கு உரித்தான ஒரு சரிதமாக இது அமைஞ்சிருக்கு. அதாவது நமக்கு பின்னாடி முன்னாடி நம்மளுடைய 8 திசைகளிலே இருக்கக்கூடியவள். அதனால தான் அந்த இந்த இது வந்து ரொம்ப அழகாக அருணகிரிநாதர் காலனிடத்தே அணுகாதே. தர்மராஜாவே வந்து நமஸ்காரம் பண்ணிடுவாராம் இந்த சரித்திரத்தை கேட்டாக்க. காசினியில் இனி பிறவாதே, இனிமேல் நமக்கு பிறக்காத ஒரு நிலையை சுவாமி அனுகிரகம் பண்ணுவாருங்கிறார். அப்பேற்பட்ட சரிதம் மேற்கொண்டு சூரசம்ஹாரத்தோடு சம்பூர்ணமாக பொழுது பகவானுடைய திவ்யமான திருவடியை பிரார்த்தனை பண்ணிப்போம். அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகணும்னு சுவாமியை நினைப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அரஹரோஹரா.